இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு அழகான தலைப்பு, பரலோகத்திலிருந்து உன்னை நோக்கி வருகிற சத்தம். வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 4:1 வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இந்த பூமியில நம்மளை நோக்கி ஒரு சத்தம் வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோம். ஆனா இப்ப நம்ம வாசிக்கிற சத்தம் பூமியிலிருந்து வருகிற சத்தம் அல்ல, பரலோகத்திலிருந்து வருகிற சத்தம். இது யார் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய சீசனா இருந்த யோவானுக்கு தேவன் ஆவிக்குள் ஆக்கி இங்க ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காட்டுகிறேன்னு சொல்லி இந்த பூமியில இருக்கிற எல்லா காரியங்களையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனா பரலோகத்தில் இருக்கிற காட்சிகளை நம்ம பார்த்துருக்குறோமா தெரியாது. இன்னைக்கு உலகத்தில் அநேகர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பார்க்கறது மட்டும்தான் நிஜம்னு நினைக்கிறாங்க. காற்று நம்ம பார்க்கறது இல்லை, நம்ம உணர்றோம், அதனால காத்து இருக்குதுன்னு நம்ம ஒத்துக்கிறோம். அதே போலதான் கடவுளும், நம்ம பார்க்கறது இல்லை அப்படிங்கிறதுனால அவர் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதை உணர்கிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவரோட சீசனாகிய யோவானுக்கு இந்த பூமிக்குரிய காட்சிகளை மாத்திரமல்ல, பரலோகத்தில் ஆண்டவருடைய சிங்காசனம் எப்படி இருக்கும், அதை சுற்றி அவருடைய ரூபம் எப்படி இருந்துச்சு, அதை சுற்றி அவருடைய வானவில் எப்படி இருந்துச்சு, 24 மூப்பர்கள் இருந்தாங்க, 4 ஜீவன்கள் இருந்துச்சுன்னு சொல்லி வரிசையாக பரலோகத்தை குறித்த தரிசனத்தை யோவானுக்கு காண்பித்தார். சரி, பரலோகத்துடைய தரிசனத்தை ஏன் யோவானுக்கு காட்டணும், ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் ஆயத்தமாகணும், அவர் மூலமா இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆயத்தம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்துல இருக்கிற படிப்பு, உலகத்துல இருக்கிற வேலை, உலகத்துல இருக்கிற ஐஸ்வர்யம் இதுதான் முக்கியம் நம்ம நினைச்சு இதற்காகவே கவலைப்படுகிறோம், ஓடுகிறோம், பிரயாசப்படுறோம். இந்த பூமியை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமிக்கு உரிய காரியங்கள் மட்டுமல்ல, இந்த பூமிக்கு அப்பாற்பட்ட பரலோக ராஜ்யம்னு ஒன்று இருக்கு. இந்த உலகத்துல நம்ம சரீரத்தினால உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சரீரம் மண்ணுல இருந்து எடுக்கப்பட்டது. இந்த மண்ணுக்குரிய சரீரம் மண்ணுக்கே திரும்பும். ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆத்மா இந்த பூமியிலிருந்து வந்ததில்ல, அது தேவன்ட்டிருந்து வந்துச்சு, பரலோகத்திலிருந்து வந்துச்சு, உன்னதத்திலிருந்து வந்ததுனால நம்ம மரித்ததற்கு பிறகு நம்மளுடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகணும். இது தெரியாம தான் இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்தே நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பூமியில நம்ம வாழுகிற நாட்கள் 70 வருஷம் அல்லது 80 வருஷம் அல்லது அதிகபட்சமா 100 வருஷம். அதற்கு பிறகு இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்பிடும். உள்ள இருக்கிற ஆத்மா அவனவன் செய்த நன்மைக்காவது அல்லது தீமைக்காவது பலனை அனுபவிக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய சுய நீதியினால பரலோகராஜ்யம் போக முடியுமா அப்படின்னு சொன்னா இல்லை. அதனால தான் தேவகுமாரனாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்து அவரை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு அழிந்து போகாதபடிக்கு ரத்தம் சிந்தினார். யாரெல்லாம் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்களோ, அவருடைய கற்பனையின்படி ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களோ, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, சபையில் நிலைச்சிருக்கிறாங்களோ, அவங்கள மறுபடியும் அழைத்து கொண்டு போக தேவாதி தேவன் தேவகுமாரனாக இயேசு இந்த உலகத்துக்கு மீண்டும் வருவார். தேவஜனமே, நமக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மட்டும் இல்லை, பரலோகத்தில் ஒரு மகிமையான வாழ்க்கை இருக்கு. அதைத்தான் யோவானுக்கு தேவன் காண்பித்தார். அந்த இடத்துல நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், அந்த 24 மூப்பர்களும் செய்த ஒரு முக்கியமான காரியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 4:10 வசனத்துல, 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, அந்த பரலோகத்தில் இருந்த 24 மூப்பர்களும் செய்கிற காரியம் என்ன, தங்கள் கிரீடங்களை ஆண்டவருக்கு முன்பாக வச்சாங்களாம். தேவஜனமே, இந்த கிரீடம்ங்கிறது எதை குறிக்குதுன்னு சொன்னா, நம்ம இந்த உலகத்துல மேன்மைன்னு சொல்லி நினைக்கிறோமே, அது எல்லாம் மேன்மை இல்லை, அது ஆண்டவருடைய பாதத்துக்கு கீழே வைக்கக்கூடியது. நம்ம நினைக்கிறோம் என்னுடைய படிப்பு, என்னுடைய வேலை, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய அதிகாரம், என்னுடைய ஜாதி, என்னுடைய இனம், இதுதான் பெருசு,
இல்ல ஆண்டவர் மாத்திரமே உயர்ந்தவர் அவருக்கு அப்புறம் தான் எல்லாமே அடுத்த வசனம் கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டா இருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமா இருக்கிறது என்றார்கள் அந்த 24 மூப்பர்களும் வல்லமை அவருடையதுன்னு சொல்லி துதித்தாங்க இந்த பூமியில இருக்கிற எல்லா காரியத்தையும் செய்வதற்கு தேவன் மட்டுமே வல்லவர் அதனால் இந்த பூமிக்குரிய காரியங்களை நினைத்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கூட கொடுப்பார் இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது தேவஜனமே உங்களை நோக்கி இன்னைக்கு பரலோகத்தில இருந்து ஒரு சத்தம் வருது இங்க எரிவா நீ பூமிக்கு உரியவர்கள் அல்ல உங்க ஆவியினால உங்க ஆத்துமானால உங்க சிந்தனையினால கர்த்தரை தேடுங்க கர்த்தருடைய வசனத்தை தேடுங்க அவருடைய அபிஷேகத்தை தேடுங்க நிச்சயமாகவே நாள் ஒன்று வரும் கர்த்தர் வரும்பொழுது இந்த பூமிக்குரிய நம்மளை தேவன் விண்ணுலகத்துக்கு தேவன் எடுத்துக்கொண்டு போக மீண்டுமாய் வருவார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்களை அதிக அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே பரலோகத்திலிருந்து உன்னை நோக்கி வருகிற சத்தம் என்ன நியாயத்தப்படு உன்னோடு இருக்கிற கூட்டத்தையும் நியாயத்தப்படுத்து கர்த்தராகிய இயேசுவாகிய நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறீங்கப்பா இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் ஆயத்தமாகறாங்களோ மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாங்களோ தகப்பனே நீங்க உதவி செய்யுங்க நீங்க வருகிற வரைக்கும் உங்களுடைய சத்திய வசனத்துல நிலைத்திருக்க கிருபத்தாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் திவஜனமே நீங்க ஆயத்தப்படுங்க உங்களோட இருக்கிற கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்துங்க மெய்யாகவே கர்த்தராக இயேசு சீக்கிரமாய் வருகிறார் ஆமென்